वेलकम बैक टू मैथ बेस्टी। इन द वीडियो ला नम्मा क्वाड्रेटिक इक्वेशन सॉल्व पन्ना कुडिये मून मेथड्स पाका पोरों। फर्स्ट मेथड वंदु फैक्टराइजेशन मेथड। फैक्टराइजेशन मेथड ला कुडुत्तिरुक्कर क्वाड्रेटिक इक्वेशन एप्पडी सॉल्व पन्नणुम अप्पडिंगरत दान इप्पो पाका पोरों। सो फर्स्ट कुडुत्तिरुक्कर क्वाड्रेटिक इक्वेशन नम्मा ax स्क्वायर प्लस bx प्लस c इक्वल टू 0 इन द फॉर्मेट ला नम्मा अरेंज पन्नी एलुदिक्कणुम। அப்புறம் நம்ம இந்த மிடில் டேர்ம் bx-ஐ வந்து ஸ்ப்ளிட் பண்ணனும். சோ ஸ்ப்ளிட் தி மிடில் டேர்ம் அண்ட் ஃபேக்டரைஸ் தி गिवन ஈக்குவேஷன். இப்போ மிடில் டேர்மை நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படினா ax2-க்கு இந்த டேர்முக்கு எதுவும் காமனா இருந்துச்சுனா அதை காமனா எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்னொரு டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணிருப்போம்ல அந்த டேர்முக்கு இந்த c-க்கு ஏதாவது காமனா இருந்துச்சுனா அதை காமனா எடுத்து எழுதணும். தேர்ட் வந்து அப்படி நம்ம காமனா எடுத்துட்டோம் அப்படினா நமக்கு ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். அந்த ஃபேக்டர்ஸ நம்ம 0 க்கு ஈக்குவேட் பண்ணனும். சோ ஈக்குவேட் தி ஃபேக்டர்ஸ் டு 0 அண்ட் சால்வ் ஃபார் x. சோ ஃபேக்டர்ஸ நம்ம 0 க்கு ஈக்குவேட் பண்ணிட்டோம்னா நமக்கு x ஓட வேல்யூ கிடைச்சிரும். சோ அதுதான் அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். இப்போ செகண்ட் மெத்தட் வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். இதுலயும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொடுத்திருக்கிற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ax2 + bx + c = 0 அப்படினு எழுதணும். செகண்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2-அ வந்து ரெண்டு சைடுமே டிவைட் பண்ணனும். நமக்கு கொடுத்திருக்கிற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட x2-ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடும் டிவைட் பண்ணனும், ரைட் ஹேண்ட் சைடும் டிவைட் பண்ணனும். தேர்ட் ஸ்டெப் கான்ஸ்டன்ட்டை வந்து ரைட் சைட் மூவ் பண்ணணும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் சி இருக்கும்ல, சி பிளேஸில் என்ன இருக்கோ அந்த கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம ரைட் சைட் கொண்டு போயிடணும். ஃபோர்த்து வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். இதை வந்து போத் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இங்கே வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி. ஸோ பி பை 2 த ஹோல் ஸ்கொயரை வந்து லெஃப்ட் சைடும் நம்ம ஆட் பண்ணணும், ரைட் சைடும் ஆட் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் அதை ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எழுத முடியும். நம்ம இந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணனால லெஃப்ட் சைட் வந்து ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்க்கு வந்துடும். ஸோ அந்த ஃபார்மேட்க்கு நம்ம அதை எழுதிக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ரெண்டு சைடுமே. ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸுக்கு சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடச்சிரும். ஸோ அதுதான் கொடுத்துருக்கிற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். தேர்ட் மெத்தட் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி கொடுத்துருக்கிற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கொடுத்துருக்கிற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஏயோட வேல்யூ என்னது, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை ஃபைன் பண்ணி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக சால்வ் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்மளோட கொஸ்டின் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மூணு மெத்தடில் எந்த மெத்தடை யூஸ் பண்ணினாலும் நம்ம அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ஆனால் பர்டிகுலராக நீங்கள் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இல்லை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் இல்லை ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்தந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்.